ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீர் போர்க்கொடி. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மட்டுமே தனது ஆதரவு, சட்டமன்ற உறுப்பினர் நேரு உறுதி. தன்னிச்சையாக செயல்படும் தலைமை செயலர், சராமாரியாக கேள்வி எழுப்பிய ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள். இனி விரிவான செய்திகள். சந்திர பிரியங்கா நீக்கத்திற்கு ஒப்புதல் அளிக்க தாமதம் ஏற்படுவதால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு உள்ளது. இதில் முதலமைச்சராக ரங்கசாமி உட்பட என்ஆர் காங்கிரசுக்கு 4 அமைச்சர்கள், துணை சபாநாயகர், பாரதிய ஜனதாவிற்கு சபாநாயகர், 2 அமைச்சர்கள் உள்ளனர். இந்நிலையில் அதிருப்தி காரணமாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த என்ஆர் காங்கிரஸ் பெண் அமைச்சர் சந்திர பிரியங்காவை நீக்க கடந்த 8 தேதி முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் பரிந்துரை செய்ததாக தெரிகின்றது. இதனை அறிந்த சந்திர பிரியங்கா முன்கூட்டியே தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 19 தேதியோடு நீக்கல் கடிதம் அளித்து 10 நாட்களாகியும் மத்திய அரசிடம் இருந்து ஒப்புதல் வரவில்லை. வழக்கமாக அமைச்சரவையை மாற்றுவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரை செய்த சில மணி நேரங்களிலேயே அதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்படும். ஆனால் சந்திர பிரியங்கா விவகாரத்தில் தொடர் இழுபறியாகவே இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் முதலமைச்சரை சந்தித்த என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் சந்திர பிரியங்கா நீக்கம் விவகாரத்தில் மத்திய பாரதிய ஜனதா அரசு நடவடிக்கை தொடர்பாக கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். மேலும் முதலமைச்சர் எடுத்த முடிவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது புதுச்சேரி மக்களிடம் என்ஆர் காங்கிரஸ் செல்வாக்கிற்கு சரிவை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறியுள்ளனர். இதனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து வெளியேறும்படி முதலமைச்சரை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சமாதானம் செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் சந்திர பிரியங்கா தொடர்பான விவாதம் தொடர்ந்து நீடித்து வருவது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் பிளவை உண்டாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி வெளியேறும் பட்சத்தில் அவரை திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் ஆதரித்தால் அவர் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மட்டுமே தனது ஆதரவு என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர்கள் சந்திப்பின்போது கூறுகையில், கடந்த ஒரு வாரமாக புதுச்சேரி அரசியலில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்றும் அமைச்சரவை மாற்றம் நீக்கம் என தெரிவித்தனர். ஆனால் எந்த மாற்றமும் நடைபெறவில்லை எனவும், மத்திய அரசால் அனுப்பப்பட்ட ஆளுநரும் தலைமை செயலரும் தான் புதுச்சேரியை ஆட்சி செய்து வருகின்றனர் என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நிதித்துறை செயலர் முதலமைச்சருக்கு தெரியாமல் மாற்றப்பட்டுள்ளதாகவும், மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கவில்லை எனவும், முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மட்டுமே தனது ஆதரவு என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற பேச்சு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும், இதற்கு முதலமைச்சர் வெளிப்படையாக பதில் தெரிவிக்க வேண்டும் என்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறியுள்ளார். புதுச்சேரியில் தன்னிச்சையாக தலைமை செயலர் செயல்படுவதாக கூறி ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரிடம் சராமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில தலைமை செயலாளராக ராஜீவ் வர்மா உள்ளார். இவர் தன்னிச்சையாக செயல்படுவதாக ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் 18 தேதி புதன்கிழமை நிதி, கல்வி, தேர்தல் உள்ளிட்ட துறைகளை வைத்திருந்த அரசு செயலர் ஜவஹரிடம் இருந்து தேர்தல் துறை தவிர பிற துறைகள் பறிக்கப்பட்டு புதிதாக வந்த IAS அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசிக்காமல் தலைமை செயலர் தன்னிச்சையாக அரசு செயலரை மாற்றியிருப்பதாக கூறப்படுகின்றது. இது ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வட்டாரத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்பொழுது கலந்து ஆலோசிக்காமல் துறை செயலரை மாற்றம் செய்வதா என முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் 19 தேதி வியாழக்கிழமை காலை புதுச்சேரி சட்டசபையில் உள்ள 4 மாடியில் கருத்தரங்க அறையில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடினர். இதில் அமைச்சர் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சாய் ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், கல்யாணசுந்தரம், அசோக் பாபு, KSP ரமேஷ், ரிச்சர்ட், அங்காளன், பிரகாஷ்குமார், சிவசங்கர் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் தலைமை செயலருக்கு சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அழைப்பு விடுத்திருந்தார். இதனையடுத்து
தலைமை செயலர் மதியம் 12:30 சட்டசபையில் உள்ள கருத்தரங்க அறைக்கு சென்றுள்ளார். அங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலரிடம் சராமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் அவரின் தன்னிச்சையான செயல்பாட்டிற்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ராஜ்பவன் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி கழகத்தின் சார்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி கழகத்தின் சார்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகளின் ஆலோசனைக் கூட்டம் செயந்திரேஸ் வீதியில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு தொகுதி கழக செயலாளர் கோபால் தலைமை தாங்கினார். அன்பழகன் உடையார், சிவக்குமார் ராமலிங்கம் உள்ளிட்டோர் வரவேற்புரை ஆற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் பேசுகையில், உருளையன்பேட்டை ராஜ்பவன் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் கழக தொண்டர்கள் நிரம்பிய தொகுதியாகும் என்றும், கூட்டணி என்ற பெயரில் பிற கட்சிகளுக்கு உழைத்தே கழக பொறுப்பாளர்கள் மன உளைச்சலில் இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிகப்படியான வாக்குகளை பெற வேண்டும் என்றும், திட்டமிட்டு கழக பணியாற்றினால் கழக வேட்பாளர்கள் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகும் என்று கூறினார். மேலும் இக்கூட்டத்தில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர், மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜாராமன், மாநில கழக இணை செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் கணேசன், திருநாவுக்கரசு, மாநில கழக துணை செயலாளர்கள் குணசேகரன், உமா, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில கழக துணை செயலாளர் கருணாநிதி, நாகமணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வருகின்ற சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு உண்டியல் எண்ணும் பணி துவங்கியுள்ளது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வரும் December 20 மாலை 5:20 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்க உள்ள சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு 19 வியாழக்கிழமை கோவில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை உண்டியலை எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இப்பணிகள் 3 நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் காணிக்கை உண்டியலை எண்ணும் பணியில் 50 மேற்பட்ட கோயில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மொழி அறிவு மற்றும் விரைந்து முடிவெடுக்கும் திறன் குறித்து 4,000 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் நடந்த திறன் மேம்பாட்டு பயிலரங்க துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். அதில் புதுச்சேரி அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மிக சிறந்த கல்வியை வழங்கி வருகிறது என்றும், ஆனால் நம் மாணவர்களிடம் தகவல் தொழில்நுட்பம், மொழி அறிவு மற்றும் விரைந்து முடிவெடுக்கும் திறன் சற்று குறைவாக இருப்பதாக வேலைவாய்ப்பு அளிக்கும் நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன என்றார். மேலும் அதற்கான பயிற்சியை வழங்க கல்வித்துறை முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும், தற்பொழுது நாஸ்காம் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இணைந்து 4,000 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும், முதல்கட்டமாக 1,000 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று கூறினார். இதில் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வதற்கான பயிற்சியும் வழங்கப்படும் என்றும், வெளி இடங்களிலும் வெளிநாடுகளிலும் நிறைய வேலைவாய்ப்புகள் உள்ளன என்றும், இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் மாணவர்கள் நிறைய படித்திருந்தாலும் திறன் இருந்தால்தான் வேகமாக முன்னேற இயலும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தன்னிச்சையாக தலைமை செயலர் செயல்படுவதாக கூறி ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரிடம் சராமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காராமணிக்குப்பத்தில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 2,000 மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். மேலும் இப்பள்ளியில் வழங்கப்படும் மதிய உணவு தரமானதாக இல்லை என்றும், சுத்தமான குடிநீர் கழிப்பறை வசதி இல்லை என ஆசிரியர்களிடம் மாணவர்கள் தொடர்ந்து புகார் கூறி வந்துள்ளனர். ஆனால் கோரிக்கைகள் சரி செய்யப்படவில்லை என்று தெரிகின்றது. இதனையடுத்து மாணவர்கள் 19 வியாழக்கிழமை வகுப்புகளை புறக்கணித்து பள்ளியில் இருந்து ஊர்வலமாக கிளம்பி இந்திரா காந்தி சிலை அருகே வந்துள்ளனர். அங்குள்ள கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பியுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் தகவல் அறிந்து வந்த ஆசிரியர்கள் அங்கு வந்த மாணவர்களிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம்
5,570 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 765 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.